இன்னைக்கு நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி வெங்காய வடை. இது இந்த கேரளா பக்கங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஊர் பஜ்ஜி மாதிரியும் இருக்காது, பக்கோடா வெங்காய பக்கோடா அந்த மாதிரி டேஸ்ட்லையும் இருக்காது. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக, உள்ள நல்ல சாஃப்டாக, அந்த வெங்காயத்துக்கே உள்ள ஒரு இனிப்பு, நம்ம சேர்த்துக்கிற காரம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு நடுவில் இருக்க அந்த காம்பியும் வெட்டி போட்டுருங்க. போட்டுட்டு இதை நீள வாக்கில் நம்ம நறுக்கி வைக்க போகிறோம். இப்போ இந்த 3 வெங்காயத்தையும் நம்ம நறுக்கி வச்சாச்சு. இனி இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இனி ஒரு 2 இன்ச் நீளத்துக்குள்ள இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி இது கூட 1 பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இப்போ நம்மக்கிட்ட இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 நறுக்கி வச்சது ரெடியாக இருக்குது. இனி ஒரு பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெங்காயத்து கூட 1/4 டீஸ்பூன் உப்பு. உப்பு கூடுதலாக வேணால் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த உப்பையும் இந்த வெங்காயமும் நல்லா போட்டு நம்ம கையால் நல்லா அழுத்தி பிணைய போகிறோம். கூடவே இந்த நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதுவும் போட்டு நல்லா கையால் அழுத்தி பிணைஞ்சி வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். இனி இது கூட காரத்துக்கு இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர்ன்றதுனால ஒரு கலரும் கிடைக்கும், காரமும் அவ்வளோ இருக்காது. இதில் ஏற்கனவே நம்ம 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால உரைப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி இதெல்லாம் போட்டு 1-10 நிமிஷம் அது இருக்கட்டும். இது எதுக்காகனா, அந்த வெங்காயத்தில் உப்பு போட்டதுனால இந்த தண்ணி விடும், அதுக்காக தான் நம்ம 10 நிமிஷம் வைக்கிறோம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இது அந்த வெங்காயத்திலேயே உள்ள தன் தண்ணி தான். இனி 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் மைதா மாவு, இது ரெண்டையும் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த 1/2 கப் மாவையும் நம்ம உடனே தட்டிட போகிறதில்ல, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஸ்பூனாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த வெங்காய வடையில் வெங்காயம் தான் டாமினேட் பண்ணி நிற்கணும். இந்த மாவு வந்து வெறும் அந்த ஒரு பைண்டிங்காக மட்டுமே இந்த மாவு சேர்க்குறோம். அதனால் டாமினேட் பண்ணியிருக்கிறது வெங்காயம் தான். வெங்காயத்தில் தான் கொஞ்சமாக மாவு இருக்கணும், மாவில் வெங்காயம் இருக்கக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவு எவ்வளோ தூரத்துக்கு சேர்க்கணும்னா, நம்ம இதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை வடை மாதிரி தட்டுறதுக்கு வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ தட்டுறதுக்கு வந்துச்சுன்னா நம்ம மாவு அதுக்கு மேற்கொண்டு போடக்கூடாது, நிறுத்திடணும். இப்போ பாருங்கள், கை தண்ணியில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுங்க. உருண்டை எடுத்து அதை ஒன்றா இப்படி உருண்டை பிடிச்சு பாருங்கள். இது ரொம்ப அப்படி நிற்கலை, ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொறிக்க போகிறோம், பிரிஞ்சிடக்கூடாது. அதனால இன்னும் 1 டீஸ்பூன் மாவு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இதில் இந்த வெங்காயம் தான் நிறைய இருக்குது, மாவு வந்து அந்த வெங்காயத்தை பைண்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான். இப்போ இதை ஒரு சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி இதை வடை மாதிரி நம்ம ஒன்றா தட்டிக்க போகிறோம். லைட்டாக நம்ம மாவில் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால் தண்ணியில் கொஞ்சம் நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப அப்படி ஒட்டி பிடிக்காது. பார்த்தீங்களா, இது அழகாக வருது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வடை மாதிரி பிடிக்காத ஷேப் அப்படியே ஹோல்டு பண்ணுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இனி இதெல்லாம் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இதை இனி எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம். இது மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நான் வடை மாதிரி தட்டி வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, 1/12 வடை, இந்த மாதிரி ஒரு குட்டி சைஸ் 12 வடை வந்துச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. முதல்ல ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு பாருங்கள், அது நல்லா சூடாயிடுச்சுன்னா, எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா இந்த வடை மாதிரி தட்டி வச்ச இந்த உள்ளி வடையை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம். அப்போ இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இனி இதை நம்ம எண்ணெயில் போட்ட உடனே ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிங்கன்னா, இந்த வடையை பொறிச்சிங்கன்னா, வெளியில் இருக்கிறதெல்லாம் வெங்காயம், வெளியில் இருக்கிற வெங்காயம் கரிஞ்சு உள்ளே இருக்கிறது வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம இதை பொறிச்சு எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ ஒன்று போல் நல்ல ப்ரௌனாக வெந்திருக்கு. வெளியில் கறியலை, ஆனால் உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியிலையும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இந்த வெங்காய வடையை மட்டும் நல்ல சூடாக இருக்கும் போதே சாப்பிட்றணும், அப்போ தான் ருசி. ஆறுனாலும் நல்லா தான் இருக்கும், பட் சூடாக சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு தனி டேஸ்ட்டு தான். இதே மாதிரி மிச்சம் இருக்க வடையும் இந்த எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய வெங்காய வடை இப்போ ரெடி.
இதை உள்ளிவடைன்னு சொல்லுவாங்க கேரளா கன்னியாகுமரி பக்கங்களில். இதை உள்ளிவடை, உள்ளினா வெங்காயம், வெங்காயத்தில் செய்யக்கூடிய வடை பார்த்தீங்களா. உள்ளே நல்ல சாஃப்டாக, வெளியில் நல்ல கிறிஸ்பாக இருக்குது. உள்ளே அந்த வெங்காயத்துக்கே உள்ள ஒரு தனி இனிப்பு, நம்ம போட்டிருக்க அந்த பச்சை மிளகாய் வத்தல் பொடி இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு காரமும் இருக்கும் இனிப்பும் இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த டேஸ்ட்டு இல்லையா, இல்லை இதுக்கு முன்னால் இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.